வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன் சமையல் கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் சொந்த ஊருக்கு நாங்கள் வயதில் காரில் ட்ராவல் பண்ணி போகிறோம். அங்கே எப்போ போனாலுமே போகிற வழியில் 99 காஃபின்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும். அங்கே எப்போயுமே போய் நம்ம டீ சாப்பிட்டுட்டு தான் போகும். இன்றைக்கும் அதே மாதிரி நம்ம இந்த 99 காஃபிக்கு இப்போ வந்திருக்கோம். வாங்க போய் நம்ம இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு டீ சாப்பிட்டுட்டு ஒரு லஞ்சும் சாப்பிட்டுட்டு நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம காரை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ காரை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா கடை முன்னாடி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு கடை. நமக்கு தேவையான ஸ்நாக்ஸு, அதே மாதிரி புக்கு, ஸோ எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். அது நீங்கள் குழந்தைங்களும் அழைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு ஒரே பயங்கர சந்தோஷமாயிடும். ஏன்னா குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டுப் பொருட்கள் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு, ஸோ எல்லாமே இங்கேயே கிடைக்கும். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்போக்கப்போ சூடாக நமக்கு போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது பாப்கார்ன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா பாதாம் பால் இருக்கும். இங்கே வந்து ஒரு ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபுட்டு வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு, குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்வீட்டு, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கும். என்ன எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான். பட் ஆனால் குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா கம்பல்சரி இங்கே நெக்ஸ்ட் டைம் போகும்போது கம்பல்சரி 99 போய் அவனு அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் அடம் பிடிச்சார் நம்ம வீட்டில், எங்கள் அக்கா பையன். அவருக்காக தான் மெயினாக இப்போ இந்த கடையில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி டீயும் அவருக்கு ஒரு லஞ்சும் வாங்கி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி முன்னாடி வந்து ஒரு ஒரு டேபிளுக்கும் தனியாக ஃபேன் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து வரேன். இப்போ ஃபேன் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேனு, இந்த ஒரு ஃபேன்லேயே அவ்வளோ அருமையாக காற்று வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ண மினி டிஃபன், மினி லஞ்சு வந்துருச்சு. ஸோ இது தான் நம்ம சொன்ன அக்கா பையன், 99 போயே ஆகணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக வந்தார். வந்தோடனே நேராக டாய்ஸுக்கு தான் போனார். சாப்பிட்டா தான் எதுவாக இருந்தாலும் கிடைக்குன்னு சொன்னோன்னே விருப்பமே இல்லாமல் உட்காந்து ஒரு டாய்ஸை அதை சாப்பிட்டுட்டுருக்காரு. ஸோ மினி லஞ்சு டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ பாருங்கள் என்னென்ன வெரைட்டி கொடுத்துருக்காங்கன்னு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், ஒரு சப்பாத்தி, அதுக்கு தொட்டுக்க கீரை, அதே மாதிரி ஊறுகாய், நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். சாப்பிட்டு பார்த்தாலும் டேஸ்ட் எல்லாமே ஓகே தான். ப்ரைஸ் மட்டும்தான் கொஞ்சம் அதிகம். இது அக்கா பொண்ணு முழிச்சிட்டா, இப்போ தான் வண்டியிலேருந்து தூக்கிக்கிட்டு இறக்கியிருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருந்தால் நம்ம இறங்கும்போது முழிச்சிட்டா. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காஃபி சாப்பிட்லாமே, டீ சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மூணு டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ டீ எப்படி அக்கா அருமையாக நமக்கு போடுறாங்கன்னு பாருங்கள். நாட்டு சக்கரை டீ அழகாக ஒரு அஞ்சே செகண்ட், அஞ்சே நிமிஷத்தில் அந்த ஒரு டீயை ரெடி பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஸோ டீயும் அதேமாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ வேகமாக போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு, அவ்வளோதான். ஸோ டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அக்கா பொண்ணுக்கு இப்போ சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். பாருங்கள் தூங்கி எழுந்திரிச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அவங்க சாப்பிட வைக்கிறதுக்குள்ளேயும் நாங்கள் போராடின போராட்டம் எங்களுக்கு தான் தெரியும். இங்கே அங்கே பாருங்கள் ஜாலியாக. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சாப்பாடையும் அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அந்த கடையிலேயும் நம்ம தேவைன்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம்.